இன்னைக்கு வீட்டில் நாட்டுக்கோழி குழம்புங்க பாருங்க எப்படி இருக்கு. நல்லா 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 ஊற்றி குழம்பு செஞ்சதுக்கு அப்புறம் பாருங்க ஊற்றி வச்சுருக்கேன். செக்கில் ஆட்டின நல்லெண்ணெய் வாங்கி வச்சுருக்கேன். அதை ஊற்றி நீ சாப்பிட்லாம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிணைஞ்சிக்கிட்டு நல்லா பிணைஞ்சிக்கிட்டு சிக்கனை எடுத்து ஒரு கறி இந்த பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிருக்கணும். இந்த டேஸ்ட் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இன்னொரு செஞ்சோம்னா நல்லா சளியெல்லாம் நல்லா போயிடும். பாப்பா சாப்பிட்டு இருக்கு நம்ம பாருங்க நல்லா. ஞாயிற்றுக்கிழமை இப்படி மாதிரி ஒரு சிக்கன் மட்டனை செஞ்சு சாப்பிட்டுட்டு இது மட்டும் தான் அன்னைக்கு ஓடும். அதாவது வீக்கெண்ட் முடிஞ்ச மாதிரியே இருக்கும். சூப்பராக இருக்குங்க, நல்லா கார சாரமாக நல்லா செஞ்சுருக்கேன். இந்த ரெசிபி வேணால் அடுத்து உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போ இது என் மெத்தடில் தான் செஞ்சுருக்கேன். இப்படி தான் செய்யணும் அப்படி தான் செய்யணும்லாம் தேவையே இல்லை. நமக்கு ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கிட்டோம்னா செஞ்சு நல்லா திருப்தியாக சாப்பிட வேண்டியதான். சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கு. பாருங்க லெக் பீஸ் எப்படி கொடுத்துருக்கோம்னு சொல்லி. இந்த ஃபார்ம்ட்டு கொடுக்குன்னு ஒரு கறிக்கடை இருக்குது, அதில் தான் வந்து இந்த சிக்கன் மட்டன் எல்லாமே வாங்குவோம். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் இதேமாரி சிக்கன்லாம் செஞ்சு நல்லா சாப்பிடுங்க. நல்லா நொறுங்க தின்னா 100 வாழ்வுன்னு சொல்லுவாங்க. நல்லா மென்னு நிதானமாக அவசர அவசரமாக கோழி கொத்துற மாதிரிலாம் சாப்பிடக்கூடாது, நல்லா நிதானமாக. ஏன்னா அந்த ஒரு ஜா வயிற்றுக்காக தான் எல்லாமே இந்த உழைக்கிறது, வெளிநாட்டில் வந்து இப்படி அனாதையை கிடக்கிறது எல்லாமே. நல்லா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கணும். ஓகேயா? இந்த மாதிரி நமக்கு சமைச்சு கொடுத்ததுக்கு யாரும் இல்லை, நம்மளே தான் சமைச்சு நம்மளே சாப்பிட வேண்டியிருக்கும். அது ரசித்து ருசித்து சாப்பிட்டா என்ன, அதனால தான் நம்ம இப்படி நல்லா ரசித்து ருசித்து சாப்பிடணும். நீங்களும் இது மாதிரி உங்களில் சளியெல்லாம் முடிச்சிருந்தா நாட்டுக்கோழி பண்ணி இந்த நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுங்க. இந்த பாருங்க நான் செஞ்சது சூப்பராக இருக்கலாம். ஒரு சிக்கன் பீஸை போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெக் பீஸ் சாப்பிட்டோமா, இப்போ சிக்கன் பீஸ் போட்டு சாப்பிடலாம். சூப்பரும் நல்லா வெந்திருக்கும், சூப்பராக இருக்கும். நம்ம பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது பீஸு. இதெல்லாம் வந்து சாப்பிட்ற ஃபுல்லத்து வீடியோவில் காமிக்க முடியாது. ஏன்னா இந்த எலும்பெல்லாம் நல்லா மென்னு கடிச்சு அப்படியே அந்த ஜூஸ்லாம் இது பண்ணி முழுங்கிட்டு அப்புறம் துப்பணும், அதனால இதெல்லாம் காமிக்க முடியாது. இதெல்லாம் நீங்களும் நான் செய்கிற மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுறீங்க வீட்டில். ஓகேயா? நம்ம அப்புறம் நான் வந்து வீடியோ ஆஃப் பண்ணிட்டு வந்தேன். அந்த பீஸு மட்டும் போட்டு இந்த இதில் வீட்டில் பொண்ணு பால்ட்டு தீர்ந்து போச்சு, அதனால அந்த காஷ்மீர் ரைஸ் தான் இருக்குது. அதனால ஒரு வாரம் காஷ்மீர் ரைஸில் தான் குக் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்குது. சொல்லுங்க, சாப்பிட்டா முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா சமைச்சு நல்லா சாப்பிட வேண்டியதான். சூப்பராக வந்து இந்தியாவில் வந்து இங்கே அமெரிக்காவில் வந்து நல்லா சமைக்க கற்றுக்கிட்டேன். ஓகே, நமக்கு வந்து தேவைன்னா நம்ம செஞ்சு தானே ஆகணும். என்ன பண்ணுற வயிறு பசிக்குதுல்ல, இது மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சு ட்ரை பண்ணி சாப்பிட்டு விடுங்க. ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, கரெக்டு தானே? நல்ல சிக்கன்லாம் வெந்துடுச்சு. குக்கர்லாம் வைக்கிறதுலாம் சாதாரண செட்டிலாம் வச்சா நல்லா வந்துடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் நாட்டுக்கோழியெல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க. பை பை, டேக் கேர்.